அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜெயடிக்கு பேசுகிறேன். இந்த கால்நடை வளர்ப்பில் செய்யக்கூடாதவை அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த தீவன பராமரிப்பில் செய்யக்கூடாதவை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் வந்து இன்றைக்கி சொல்லலான் இருக்கேன். இன்றைக்கி பல பேர் வந்து இந்த அங்கன்வாடியில் மீந்து போகிற மாவு குழந்தைகளுக்குன்னு சத்து மாவு கொடுப்பாங்க, அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அப்படி இல்லைன்னா விலை கம்மியாக கிடைக்கிது இல்லை ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்ற காரணத்தினால அதை மாடுகளுக்கு போட்டுட்டு வராங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்ம கோதுமை மாவோ இல்லை மைதாவோ எக்ஸ்பைரி ஆன பிறகு தூக்கி போடுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துல தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி விஷயங்களை கூட மாடுகள் தவறுதலாக மேய்ஞ்சாலும், மேய்ச்சலுக்கு போகிற மாடுகள் தவறுதலாக அதை சாட்டாலும் சில பேர் அதை கூட எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. நான் வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. கேட்டால் சரி, இதுக்கு மாட்டுக்கு நல்ல சத்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தில் அதை எடுத்துகிட்டு வந்து போடுறோம் அப்படின்னாங்க. அந்த விஷயம். அதே மாதிரி கழனி தண்ணி கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கழனி தண்ணி கொடுக்கறது தவறு கிடையாது. அந்த காலத்தில் கழனி தண்ணி கொடுக்கறத பழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த நாட்டு மாடுகளுக்கு அது இயல்பாக இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடுகள் கழனி தண்ணி மட்டும் கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா சில எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன், கழனி தண்ணியிலேயே தவிடை கலக்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி கழனி தண்ணியில் அது மட்டும் இல்லை, முருங்கைக்காய், காரக்குழம்பு, சாம்பார், நூடுல்ஸு, ஏன் பரோட்டா கூட இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சேர்த்து மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் தயவு செய்து மாடுகளுக்கு கொடுக்காதீங்க. இந்த அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து பவுடரை மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த கோதுமை பவுடரோ இல்லை மைதா பவுடரோ மாவோ அது வேஸ்ட்டாக போய் எக்ஸ்பைரி ஆனதை வெளியில் இருக்குதுன்னா அதுவும் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த கழனி தண்ணியில் கண்டதையும் போட்டு கொடுக்கக்கூடாது. நாலாவது விஷயம், இந்த முக்கியமாக வந்து நகர்ப்புறங்களில் வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய இல்லை கறவை மாடு வளர்க்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடை வந்து அக்கடான்னு விட்டுடுறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுது. அது வந்து ஏற்கனவே பார்சலில் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட சட்னி பேக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை தூக்கி போட்ட சாம்பார் பேக்கெட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அப்படியே அது சாப்பிடுது. மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எதையும் வந்து பார்த்து சாப்பிடாது. இப்போ நாம் தான் மனுஷன்தான் என்ன பண்ணுவோம், பார்த்து எடுத்து நமக்கு நல்லதாக இருக்கா நல்லதா இல்லையா சுவையாக இருக்குதா அப்படின்லாம் பார்ப்போம். மாடு அப்படி கிடையாது, எடுத்து எல்லாத்தையும் லபக்கு 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 லபக்குன்னு உள்ளே போட்டுரும். அதுக்கப்புறம் உட்காந்து அசை போட்டு அதை வெளியில் எடுத்து போடுறதுக்கு தான் அது ரூமினேஷன், அசை போடும் மிருகங்கள் அப்படின்னு நம்ம அதை வந்து வகைப்படுத்துகிறோம். ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த தேவையில்லாத விஷயங்களை போடாதீங்க. போன வீடியோவில் சொன்ன மாட்டு மேலே பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இன்னும் ரெண்டு விஷயம் அது கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில நண்பர்கள் சொல்லியிருந்த விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணலான்னு. இந்த எறும்புக்கு போடுற மருந்து கூட மாட்டு மேலே போடுறாங்களாம், தயவு செய்து போடாதீங்க. இன்னொன்று, அந்த அந்து உருண்டை அப்படின்வாங்க, நாப்தலின் பால்ஸ், இது வந்து எதுக்குன்னா அந்த கருப்பாம்பூச்சி பூச்சி வரக்கூடாதுன்னு அலமாரியில் வைக்கிறது, அதை உடைச்சி புழு வர்றதுக்கு வைக்கிறாங்க. தயவு செய்து வைக்காதீங்க. இந்த கட்டி கல்பரம் கூட வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அந்த கட்டி கல்பரம் கூட என்னைக்கு வைக்கணும்னா புழு இருக்கும்போது மட்டும்தான் வைக்கணும், மற்ற நேரங்களில் வைக்கக்கூடாது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களே வந்து மருத்துவர்கள் என்ன பண்ணுவோம்னா, டர்பன்டைன் ஆயில் ஒன்று இருக்குது, அதை தான் எடுத்துகிட்டு வந்து அதை அந்த புழு இருக்குன்னா அதில் ஊற்றி அந்த புழுவை எடுப்போம். டர்பன்டைன் ஆயில் பயன்படுத்தலாம், ஆனால் வார்னிஷு சில பேர் பண்ணுறாங்க. வார்னிஷு சில பேர் வந்து இந்த கொழும்பு இருக்கு இல்லையா, மாடோட கொழும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா தார் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, இல்லைன்னா வார்னிஷ் போட்டு இது பண்ணுறது, இல்லை இதை போட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சில மாடுகளில். இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், செய்யக்கூடாதவை. மாடுகளுக்கு கொம்பு உடையுதுன்னு வைங்க, இப்போ மாடுக்கு கொம்பு இப்படி ரெண்டு கொம்பு இருக்குது, அந்த மாட்டுக்கு இருக்கிற கொம்பு டைரெக்டாக கனெக்ஷன் மண்டைக்கும் மூக்குக்கும் இருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மாட்டோட கொம்பு மண்டைக்கும் மூக்குக்கும் கனெக்ஷன் இருக்குது. அது உடஞ்சிதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அடைக்கிறதுக்கு கூட சில சமயங்களில் ஏதாவது பெயிண்ட் போட்டு அடைக்கிறதோ இல்லை வார்னிஷ் ஊற்றுறதோ இல்லை டிங்சரையே அதில் ஃபுல்லாக ஊற்றுறதோ, டிங்சர் அயோடின் இதெல்லாம் தயவு செய்து இது மாதிரி பண்ணாதீங்க. அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், சைனோசைட்டிஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும். சில டைமில் நீங்கள் பார்த்துருக்கலாம்,
உங்கள் மாடுகளுக்கு இந்த கொம்புகள் உடைந்திருந்ததுன்னா அதில் இருந்து நீங்கள் இதில் ஊற்றுனீங்கன்னா மூக்கு வழியாக ஊற்றும், இல்லைன்னா கொம்பு வழியாக தண்ணி ஊற்றும். இதெல்லாம் இன்ஃபெக்ஷனை காட்டுது. அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தயவு செய்து நான் சொன்ன இந்த விஷயங்களை செய்யாதீங்க, பயன்படுத்தாதீங்க, மாடுகளுக்கு கொடுக்காதீங்க. ஒன்று அங்கன்வாடி சத்து பவுடரு, இன்னொன்று கழனி தண்ணியில் கண்டதையும் போட்டு கொடுக்கறது, மூணாவது இந்த எக்ஸ்பீரியான கோதுமை மாவு மைதா மாவு இதெல்லாம், அதே மாதிரி இந்த நாப்தலின் பால் பயன்படுத்துறது, பூச்சி மருந்து மேலே போடுறது, வார்னிஷ் போடுறது, பெட்ரோல் பயன்படுத்துறது, இதெல்லாம் மாடுகளுக்கு தயவு செய்து பண்ணாதீங்க. அது வந்து மாடுகளுக்கு உடல் உபாதையை தான் உண்டாக்கும், சரிங்களா? ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். இதை வந்து நிறைய மக்களுக்கு போய் சொல்லுங்கள், அதுதான் நான் கேட்குறது. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இந்த கருத்துக்களை உங்கள் ஊரில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அஞ்சு பேர் உங்கள் ஊரில் மாடு வளர்ப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இதை சொல்லுங்கள், அதுவே போதும். இல்லைனா இதை போட்டு காட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிற உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் கால்நடை நண்பன் ஜெட்டிக்கு. ஜெட்டி.